தந்தை பெரியார் என்னும் மாமனிதர் இன்று தேவைப்படுகின்றார். இன்று சமூகத்திலே நடக்கக்கூடிய அடிமைத்தனங்கள், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள், சமூகத்திலே நடக்கக்கூடிய அநீதிகள், சுயமரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலை, இன்று மாநிலங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று தந்தை பெரியார் என்கின்ற மாமனிதர் இன்று சமூகத்திலே தேவைப்படுகின்றார். தந்தை பெரியாரை ஏன் நாம் பேசுகின்றோம் என்கின்ற கேள்வி, தந்தை பெரியாரை ஏன் அடிக்கடி நாம் உச்சரிக்கின்றோம் என்கின்ற வினா பல பேருடைய மனதிலே வந்து கொண்டிருக்கும். அதற்கெல்லாம் ஒரே பதில், தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக வேண்டி குரல் கொடுத்தார்கள். தந்தை பெரியார் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவனும் சுய மரியாதையோடு வாழ வேண்டும் என்று அவர் அதற்கான பிரச்சாரங்களையும் அதற்கான வேலைகளையும் தியாகங்களையும் செய்தார்கள். அதே போன்று எந்த நேரத்திலும் உயர்வால், மதத்தால், சாதியால், மொழியால் உயர்ந்தவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் சிறுபான்மையின மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, சிறுபான்மையின சாதியாக சார்ந்தவராக இருந்தாலும் சரி, சிறுபான்மையின மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, யாரையும் பெரும்பான்மை கொண்டவர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்க கூடாது, அடிமைத்தனத்திற்கு நடத்தக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்திலே, கொள்கையிலே மிகவும் தெளிவாக இருந்ததன் விளைவாகத்தான் இன்று பெரியாரை நாம் பேசுகின்றோம். அவர் ஒரு புறம் கடவுள் மறுப்பை மிக வலிமையாக எடுத்துச் சொன்னாலும், வைக்கத்திலே கோயில் நுழைவு போராட்டத்தை அங்கே சாதி ரீதியாக பின்தங்கிய அந்த சமூகத்தினர் கோயில் நுழைவதற்கான உரிமைகள் வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தார். கடவுளின் பெயரால் கடவுள் மறுப்பு கொள்கைகளை அவர் மிக வீரியமாக எடுத்துச் சொன்னாலும், கடவுளின் பெயரால் பலவிதமான மூட நம்பிக்கைகளை மக்கள் மீது திணித்து, கடவுளின் பெயரால் நடக்கக்கூடிய அனைத்து அக்கிரமங்களுக்கும் அனைத்து அட்டூழியங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வேண்டிய அவர் பகுத்தறிவு சிந்தனையை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படி ஒவ்வொரு விதத்திலும் தந்தை பெரியார் அவர்கள் இன்று சமூகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இல்லை என்கின்ற ஒரு இழப்பு நம் அனைவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலும், பெண்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறைகள், இன்று சமூகத்திலே அவரவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அன்றைய தினமே மிக தெளிவாக எடுத்துச் சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். இப்படி எத்தனையோ பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். இவ்வளவு சிறப்பு மிக்க தந்தை பெரியார் அவர்களை இன்று சில பேர் சிறுமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில இறங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அத்தகு ஒரு சிறந்த ஒரு ஆளுமையை நாம் படிப்பதோடு மட்டுமல்லாமல் இளம் தலைமுறையினருக்கு மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையிலும் நாம் இறங்க வேண்டும். இன்று ஒரு பெரியார் அல்ல, ஓராயிரம் பெரியார் இன்று சமூகத்திற்கு தேவைப்படுகின்றது. அப்படிப்பட்ட தந்தை பெரியார்களை உருவாக்க வேண்டிய வேலைகளை சமூக நல்லிணக்க முன்னணியின் தோழர்கள் அனைவரும் செய்வோம். பகுத்தறிவு கொண்ட சமூகமாக உருவாகுவோம். அடிமைத்தனம் இல்லாத சமூகத்தையும், தலை நிமிர்ந்து தன்னம்பிக்கை கொண்ட ஒரு சமூகத்தையும் உருவாக்குவதற்கான வேலைகளை சமூக நல்லிணக்க முன்னணி தோழர்கள் தொடர்ந்து செய்வோம் என்று இந்த பதிவின் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி.